ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் ஃபார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு டிசைன் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். ப்ரீவியஸாக பண்ண டிசைன்ஸ் எதுவுமே நீங்க பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? தென் இது வந்து ஃபோர்த் டிசைன் சேலஞ்ச். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கல்குலேட்டர் வந்து பண்ண போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர், பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைல் சாரி ஃப்ரேம் நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் இந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிளாட் ஐகான் ஆர் ஐகானிஃபை பிளக்கிங்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இது ரெகுலராக டிசைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் அதில் இருந்து கூட காப்பி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் நான் இந்த இந்த சர்க்கிள் வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இதை வந்து நான் ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்கேன். ரோபோட்டோ ஃபான்ட் சைஸ் எல்லாமே நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ வந்து கொடுக்க போகிறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கொயர் ஷேப்பில் வரணும்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்டோட லென்த் வந்து ஹைட்டாக இருக்கனால அது வந்து கரெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது கரெக்டாக வந்து டெக்ஸ்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்க்கிளாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லேஅவுட் கிரிட்டு வந்து போட்டுக்கிறேன். நம்ம அலைன் பண்ணுறதுக்காக நான் வந்து கிரிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஈஸியாக வந்து நம்ம அலைன் பண்ணிக்க முடியும். ஃபோர் காலம் கிரிட் வந்து நான் யூஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒரு காலர்லையும் ஒன்று ஒன்று நான் வந்து வைக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ நான் கிரிட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அலைன் பண்ணிக்க போகிறேன். 15 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஸ்பேசிங்ஸ் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட சைஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லிட்டில் பிட் கரெக்ட் பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹைட்டையும் வித்தையும் நான் இங்கே செக் பண்ணிக்கிட்டேன். நம்ம பட் இங்கே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட்டோ லேஅவுட்னால நம்ம இங்கே தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் ஹைட் அண்ட் வித் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ 27.5 இருக்கும் அப்படின்னா 82 வந்து வந்துடும், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கரெக்ட் பர்ஃபெக்ட் சர்க்கிளில் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆர்டராக வந்து அலைன் பண்ணிக்கலாம். நம்ம கிரிட் லேஅவுட் போட்டதில் ஒரு ஒரு காலம்லையும் ஒரு ஒரு சர்க்கிள் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அலைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ காப்பி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்பேசிங்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லை 12 இருக்கு, நான் வந்து 15 கொடுத்துக்கிறேன். டோட்டலாக எவ்வளோ வேணும் அப்படின்னா 5 ரோஸ் வந்து நம்மளுக்கு வேணும், ஓகேங்களா? ஸோ வந்து அதை கொடுத்துட்டு
கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட கலர் வந்து எல்லோ கலர், கலர் கோட் வேணும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் ஏன் லைட்டாக தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒப்பாசிட்டி இன்க்ரீஸாக வச்சுருக்கோம் கிரிட்டில், ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் தட். அதனால் இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம டிலீட் பண்ணிட போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விட்த்தை வந்து இந்த கிரிட்டு வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து லெஃப்ட் அலைனில் தான் இருக்கணும். இந்த பேக்ரவுண்டில் இருக்க சர்க்கிள் மட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி வரும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைடு மட்டும் இருக்குள்ள, ரைட் சைடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தென் இப்போ வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில டைம் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து பெருசாக இந்த நம்பர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணும்போதுலாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிரிட் லே அவுட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துக்கோங்க. கரெக்டாக இல்லை, சர்க்கிள் ஷேப் வந்து இருக்காது. இப்போ இதே இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லி மாற்றும்போது அந்த டெக்ஸ்ட்டை வித்து வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், பிகாஸ் நம்ம ஆட்டோ லே அவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால, ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வே ஆட்டோ லே அவுட் கான்செப்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு சர்க்கிள் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸியான வே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டோம். தென் இந்த நம்பர் அவ்வளோதான், இதுவும் வந்து ஆட்டோ லே அவுட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த காலமில் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரிட் லே அவுட்டை வந்து ஹைட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து சர்க்கிள் கரெக்டாக இல்லை. ஸோ வந்து இதில் வந்து லிட்டில் பிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில இதெல்லாம் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா, இந்த வித்தை, பிகாஸ் அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆட்டோ லே அவுட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வந்து அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டோ லே அவுட் வச்சு பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு சர்க்கிள் ஷேப் அது ஒன்றே ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக இப்படி ஒரு சர்க்கிள் ஷேப் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. தென் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வே. இல்லை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இருக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஃப்ரேமில் வந்து ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, வெள் கலர் கொடுத்துட்றேன். இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் கொடுத்து சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணிட்டு இதில் வந்து ஈஸியாக ஃப்ரேம்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அலைன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும், நீங்கள் குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓகேங்களா. ஸோ இது ஒரு வே, உங்களுக்கு எந்த மாதிரி வேல நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆட்டோ லே அவுட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலர். ஸோ வந்துட்டு அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லே அவுட் கிரிட் வந்து ஹைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ வந்து நான் அகைன் திருப்பி சூஸ் பண்ணிக்கிறேன்.
இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் போல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, இல்லை சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணுறதுக்காக இது விசிபிளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்லாம் விசிபிளாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்களா. எல்லாமே இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அலைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி டிசைன் சேலஞ்ச், நெக்ஸ்ட் டிசைன் சேலஞ்ச் வந்து நேற்று வந்து யாராச்சும் லேண்டிங் பேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கேல்குலேட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.